மாமா வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆண்டுதோறும் இந்த இஃப்தார் நிகழ்வை, நோன்பு நிறக்கக்கூடிய நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து அதிலே நம்மை எல்லாம் அழைத்து நோன்பு திறக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாமா வைகோ அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை, அரவணைப்பு, அவர்களுடைய அந்த அன்பை பற்றி எல்லாம் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது, குறிப்பாக இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சட்டத்தின் மூலமாக இந்த சமூகத்தை ஒடுக்க நினைக்கின்ற போது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு எதிராக, சரியத்திற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகின்ற போது, இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு சிங்கமாக கர்ஜிக்கக்கூடியவர் மாமா வைகோ என்பதை எனக்கு முன்பு பேசிய அனைவருமே எடுத்துரைத்தார்கள். அங்கே பாராளுமன்றத்திலே கடந்த காலங்களிலே அவர் எப்படி சிறுபான்மையிற்கு அரணாக, சிறுபான்மைக்கு எதிரான பொது சிவில் சட்டம் போன்ற சட்டங்கள் எல்லாம் வரும்போது எதிர்த்தாரோ, அதுபோல சமீபத்திலே பொது சிவில் சட்டம் சம்பந்தமான தனிநபர் மசோதா வருகின்ற போதும் எதிர்த்ததை இதற்கு முன்பு பேசியவர் சொன்னார். அவர் மட்டுமல்ல, நாளை மாமா துறை வைகோவும் பாராளுமன்றத்திலே எதிர்ப்பார். இது அவர்களுடைய இயல்பு. இந்த மண்ணினுடைய தன்மை, இந்த மண்ணினுடைய தன்மைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எந்தவித சமரசம் இல்லாமல் போராடக்கூடியவர் மாமா வைகோ அவர்கள். இவரை போல இந்த நூற்றாண்டிலே ஒரு போராளியை நாம் காண முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணிற்காகவும், இந்த மண்ணினுடைய தன்மைக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடியவராக இருக்கின்றார். அவர் இன்றைக்கு நாம் போராடக்கூடிய மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக துவக்க காலத்தில் களமைத்து போராடுகிற மாமா வைகோ அவர்கள். நம்முடைய வழக்கறிஞர் அஜ்மல் காரன் அவர்கள் சொன்னார்கள், எந்தெந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை. இந்த போராட்டங்களை எல்லாம் மாமாவோடு இந்த தமிழகம் இணைந்து போராடி இருந்தால் எப்போதோ இந்த மண்ணிலிருந்து அந்த மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் விரட்டி இருக்க முடியும். அப்படி இந்த திட்டத்தை பற்றி நாமெல்லாம் அறிந்திருக்கிற காலகட்டத்திலே, துவக்க காலகட்டத்திலே அதற்கு எதிராக களமளித்து போராடியவர் மாமா. அவர் போராடாத மக்கள் விரோத திட்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை திட்டங்களுக்காகவும் போராடியவர். பாராளுமன்றத்திலே சிறுபான்மைக்கு எதிராக, சிறுபான்மையின் மீதியாக வாழக்கூடிய ஒரே மாநிலம் காஷ்மீர் என்கின்ற என்பதற்காக அந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த போது, அது ஒரு மாநிலம் என்பதையும் அல்லாமல் இரண்டு கூறுகளாக பிரித்த போது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை எல்லாம் வீட்டு சிறையிலே அடைத்து ஒரு ஒடுக்குமுறையை, அடக்குமுறையை அங்கே கட்டவிழ்த்த போது, அதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே கர்ஜித்தவர் மாமா அவர்கள். இது ஜனநாயக படுகொலை, ஜனநாயக படுகொலை என்று அழுத்தமாக அங்கே பதிவு செய்தவர். அதுபோல குடியுரிமை திருத்த சட்டம் பாராளுமன்றத்திலே அது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்ட போது, யமுனை நதிக்கரையிலே எரிக்கப்பட்ட உலக உத்தமர் காந்தியவருடைய எலும்பு துண்டுகள் இந்த மசோதாவை கண்டு நடுங்கும் என்று சொன்னார். அந்த மசோதாவுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்து இது வங்காள விரிவுடாவிலே வீசப்பட வேண்டும் என்று பேசினார். அப்படி எந்தவித சமரசம் இல்லாமல் துணிச்சலாக சிறுபான்மைக்கு ஆதரவாக, சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எதிர்த்து போராடக்கூடியவராக மாமா இருக்கிறார் என்று சொன்னால், அவரோடு இருந்து செயல்படுத்த வேண்டியது, அவரோடு இணைந்து செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்திற்கும் திராவிட இயக்கத்துக்குமான தொடர்பை உணர்ந்து ஒரு உள்ளுணர்வோடு இதுபோன்ற நிகழ்வை அவர்கள் தொடர்ந்து நடத்துகின்றார்கள். திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் தான் இஸ்லாமிய கோட்பாடுகள். ஒரு ஏற்றத்தாழ்வில்லாத சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கின்ற திராவிட கோட்பாடு தான் இஸ்லாமிய கோட்பாடு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடு தான் இஸ்லாமிய கோட்பாடு. அதனால தான் இங்கே இஸ்லாமியுடைய மீலாது விழாக்களாக இருக்கட்டும், இது போன்ற இஃப்தார் நிகழ்வுகளாக இருக்கட்டும்,
இதிலே கலந்து கொள்வதிலே ஒரு உள்ளுணர்வோடு இங்கே நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் மாமா வைகோ உள்ளிட்ட தலைவர்கள்லாம் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்களோடு நீங்கள் இருக்கின்ற அந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நல்வாழ்த்து.